ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுது. இப்போ சப்போஸ் ப்ரெக்னென்ட், இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம என்ன நடப்போம்னா, பாசிபிள் ப்ரெக்னென்சி அப்படின்னு தான் பார்ப்போம். இல்லை செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் வந்து ப்ரெக்னென்சி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரெக்னென்சி இருக்குது அப்படின்னா அது தட்ஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ பீரியட்ஸ் போஸ்ட்போன் ஆகிருக்கு, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு, தட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் இல்லை, ஆனால் பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. இப்போ யூரின் டெஸ்ட் ப்ரெக்னென்ட், இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்க அவங்க யூரின் டெஸ்ட் பார்க்குறாங்க, நெகட்டிவாக இருக்குது. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? ஸோ இதுக்கான காரணங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம் பாசிபிள்? ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அண்ட் காமனஸ்ட் ரீசன், நான் வந்து என்னுடைய ப்ராக்டிஸில் கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ். அதுதான் மெயின் ரீசன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரெஸ், ஏன்னா இந்த பீரியட்ஸ் வர்றது அப்படின்றது அது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி, நிறைய ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக இந்த ஹார்மோன் அதுக்கு அடுத்து அந்த ஹார்மோன் அதுக்கு அடுத்து அது அப்படின்னு வரிசையாக அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த மாதத்தில் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக ஆகும். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பீரியட்ஸ் வந்து அந்த சைக்கிள் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது பார்த்தா ஒரு சில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், பர்டிகுலர் ப்ரொலாக்டின்னு சொல்கிறது, அது பேரே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்மோனால் அந்த பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் ஃபார் டிலேடு பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். அந்தந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 1 இயர் வரைக்கும் கூட ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா தட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்கிறது. அதுமாதிரி ஈவன் குழந்தைங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, டீனேஜர்ஸ் இல்லை புதுசாக காலேஜுக்கு போகிறாங்க, ஒரு புது என்விரான்மெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில மதர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் இருக்குது, +2 எக்ஸாம் இருக்குன்னா அவங்க இருக்க அவ்வளோ டென்ஷன் ஆகிடுறாங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, அவங்களுக்கே பீரியட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுது. அந்தளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் கேன் ஹாவ் அன் இம்பேக்ட் அந்த பீரியட்ஸில் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த பீரியட்ஸோடைய அந்த ரெகுலாரிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். அதில் முக்கியமாக வெயிட், ஒபிசிட்டி. இப்போ சடனாக ஒரு 2 to 3 months வந்து நான் ஒரு 5 kilo 6 kilo ஏறிட்டேன் அப்படின்னா என்னுடைய பீரியட்ஸ் வந்துட்டு இரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த ஹார்மோன்ஸை வந்து அந்த பேலன்ஸை வந்து அந்த ஒபிசிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணிவிடும். ஏன்னா நம்ம ஃபேட் செல்ஸ்லேருந்து நிறைய ஹார்மோன்ஸ் வர ஆரம்பிக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணுறப்ப அந்த பீரியட்ஸுடைய அந்த ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பீரியட்ஸ் வந்து இரெகுலர் ஆகிடும், போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வெயிட் வந்து அதிகமாக போடுது அப்படின்னா அதனுடைய மெயின் ஒரு பக்க விளைவாக இந்த பீரியட்ஸ் ரெகுலாரிட்டியை பார்க்கலாம். பட் இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்து சும்மா தள்ளி போகுது, இரெகுலராக இருக்குது அப்படின்னா அகெயின் அதிகமாக வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அகெயின் அதிகமாக வெயிட் போடுறப்ப முன்னும் வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலர் ஆகிடும். ஸோ அந்த வெயிட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைகள் இல்லைன்னா பிளட்டு கம்மியாக இருக்குது, அனீமியா நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்காக இரெகுலர் ஆகிடும் பீரியட்ஸ். பீரியட்ஸ் ப்ளீடிங்கும் வந்து கம்மியாக இருக்கும், இல்லை பீரியட்ஸே வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 grams இருக்கணும். ப்ரெக்னென்சியில் அஃப்கோர்ஸ் நாங்கள் 10 grams கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு கீழே போகும்போது கட்டாயமாக உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி வரலாம், ஹேர் ஃபால், அந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள், டயர்டாகிறது, சோர்வாகிறது, டக்குன்னு நம்மளால் ஒரு ஆக்டிவாக ஒரு வேலையை செய்ய முடியாமல் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும், இல்லை மூச்சு விட கஷ்டம், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க, இல்லை கொஞ்சம் வாக் பண்ணாலே மூச்சு விட கஷ்டம், ஸோ இதெல்லாமும் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரத்தக்குறைவு, அனீமியா. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தைராய்டு. ஒரு சிலருக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த செக்ரேஷன். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு உடம்பு வெயிட்டும் அவங்களுக்கு அதிகமாகும், ஹேர்ஃபால் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும், அனீமியாவும் இருக்கும், அதோட இந்த இரெகுலர் பீரியட்ஸும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கடுத்து ஒரு பெரிய ரீசன் நீங்களாம் காமனாக பார்க்கக்கூடியது என்னென்னா அந்த நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓ. ஸோ அந்த பிசிஓவில் பாலிசிஸ்டிக் ஓவரியில் பார்த்திங்கன்னா அகெயின் அந்த ஆர்கெஸ்ட்ரா ஹார்மோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அடி வாங்கிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு பீரியட்ஸே வராது, சம்டைம்ஸ் 4 months வராது, 6 months வராது, 1 இயர் கூட பீரியட்ஸே வராமல் இருக்கும், ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதை கவனிக்காமல் விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ பிசிஓ ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கட்டாயமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருக்குது, அதோட நீங்கள் வெயிட்டும் போடுறீங்கன்னா டெஃபினட்டாக இரெகுலர் ஆகிடும் ஹார்மோன் அந்த பீரியட்ஸை. ஸோ பல மாதங்கள் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப நோய், வேறு ஏதாவது ஒரு டிசீஸ்னால ரொம்ப வெயிட் கம்மியாகிறாங்க, இல்லை அந்த நோயினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து, ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ரெண்டாவது உடலில் அந்த சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால
அகெயின் அவங்களுக்கும் வந்து இரகுலர் பீரியட்ஸ் இல்லை பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே ஹார்மோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 40 வயதை நெருங்குறாங்க, அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதை வந்து பெரிய மெனோபாசல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீரியட்ஸ் வந்துட்டு இரகுலராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பல ரீசன்ஸ் நமக்கு இந்த இரகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான, ஐ மீன் இரகுலர் பீரியட்ஸ் ஆர் இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து ஜஸ்ட் போஸ்ட் பண்ணாது, ஒரு 10 days போஸ்ட் பண்ணாது, 15 days போஸ்ட் பண்ணாது அப்படின்றதுக்கான காரணங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு வாய்ப்பு இருக்கவங்க யூரின் டெஸ்ட்டு இல்லை பிளட் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அதை பார்த்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டரை போய் பார்த்து அதுக்குரிய மெடிசன்ஸ் எடுக்கலாம். அதை எடுக்கும்பொழுது பீரியட்ஸ் அந்த மெடிசன்ஸ் எடுத்தாலே நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்துடும். அப்படி அந்த மந்த் மட்டும் நம்ம மாத்திரை எடுத்து நமக்கு பீரியட்ஸ் வரதுனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ சில பேர் நினச்சிக்கிறாங்க மாத்திரை போட்டு பீரியட்ஸ் வந்தால் அது பெரிய பிரச்சனை அப்படின்னு. ஆக்சுவலாக பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மந்த் மட்டும் எடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து லாங் டேர்ம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இருக்காது, அந்த மாதம் மட்டும்தான் அதனுடைய எஃபெக்டே இருக்கும். ஸோ அந்த பீரியட்ஸ் வர வைக்கிறது வந்து கட்டாயமாக இம்பார்ட்டன்ட். ஸோ மினிமம் ஒரு 40 days to 45 days கட்டாயமாக வந்து பீரியட்ஸ் வரணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கும் பொழுது ஜென்ரலாகவே நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா.